ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திரும்ப இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் ஒரு யூடியூப் பிகினர் கிரியேட்டராக ஒரு யூடியூப்பில் நான் வந்து ஒரு கண்டென்ட் போடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் வந்து நீங்கள் இருப்பீங்க அப்படின்னா, எப்படி எந்த மாதிரியான கண்டென்ட் போடுறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது, அதைத்தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு மூணு ரிங் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பயன்படுத்தி நான் வந்து உங்களுக்கு ஒரு சரியான கண்டென்ட் வந்து நீங்கள் யூடியூப்பில் போடுறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். என்னோடய சேனல் பார்த்திங்க அப்படின்னா டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது. ஸோ டெக்னாலஜி பற்றின விஷயங்கள் பேசுவேன், யூடியூப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி பேசுவேன், ஃப்ரீ சாஃப்ட்வேர் என்னெல்லாம் இருக்குது, மல்டிமீடியாவில் என்ன மாதிரியான ஃப்ரீ சாஃப்ட்வேர்லாம் யூஸ் பண்ண முடியும், ஃப்ரீ ரிசோர்ஸஸ் பற்றி அதெல்லாமே பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து நான் கொடுப்பேன். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த யூடியூப்பில் வந்து நீங்கள் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது முதலாவது ரிங் என்ன அப்படின்னா கண்டென்ட் கிரியேட்டர், அதாவது நீங்கள் தான். ஸோ நீங்கள் இந்த யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ போடணும்னு சொல்லி ஆசைப்படும் போது உங்களுக்கு பிடிச்ச வீடியோ என்ன, எந்த மாதிரியான கண்டென்ட் வந்து உங்களால் ரொம்ப ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத முதலாவது நீங்கள் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு பிடிக்காத ஒரு வீடியோ வந்து நீங்கள், அல்லது உங்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு வீடியோ வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து யூடியூப்பில் போடக்கூடாது. அப்படி போட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறத பற்றி நான் அந்த வீடியோவில் வந்து பின்பகுதியில் வந்து நான் பேசுவேன். ஸோ முதலாவது ஒரு யூடியூப்பில் நீங்கள் கிரியேட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்ச வீடியோவாக இருக்கணும். அடுத்தது உங்களுக்கு எந்த விஷயத்தில் அல்லது எந்த துறையில் வந்து உங்களுக்கு அதிகமான நாலேஜ் இருக்குது, உங்களுக்கு எதில் அதிகமான திறமை இருக்குது, இப்படிப்பட்ட விஷயத்தின் மூலமாக வந்து நீங்கள் யூடியூப்பில் வீடியோ போடும்போது உங்களால் ரொம்ப ஈஸியாக வந்து இதில் வீடியோ போட முடியும். ஆனால் நீங்கள் மட்டுமே முக்கியம் கிடையாது. அடுத்ததாக நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா அடுத்த ரிங் வந்து என்ன அப்படின்னா ஆடியன்ஸ் அல்லது வியூவர்ஸ். ஸோ நீங்கள் முதலாவது உங்களுக்கு பிடிச்ச வீடியோ நீங்கள் போடணும்னு சொல்லி நினைக்கிறீங்க. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆடியன்ஸ். நீங்கள் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, ஆடியன்ஸுக்கு பிடிச்சதாகவும் இருக்கணும். ஸோ அடுத்த ரிங் வந்து இந்த ஆடியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. ஏன் அப்படின்னா அவங்க தான் வந்து உங்களுடைய வீடியோவை பார்க்க போகிறாங்க. ஸோ ஆடியன்ஸுக்கு பிடிச்சதாக இருக்கணும். ஆனால் மூணாவது ரிங் வந்து இன்னும் கொஞ்சம் முக்கியமானது என்ன அப்படின்னா அது வந்து பிளாட்ஃபார்ம். ஸோ உதாரணத்துக்கு இப்போ நம்ம யூடியூப்பில் வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. யூடியூப் ஆஸ் அ பிளாட்ஃபார்ம், அவங்க வந்து எந்த மாதிரியான வீடியோஸ் வந்து அவங்க போடணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம அந்த பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது இதில் வந்து அந்த பிளாட்ஃபார்ம் வந்து எந்த மாதிரியான வீடியோ போடுறதுக்கு விரும்புகிறாங்க அப்படிங்கிறதை காட்டிலும் அவங்க எந்த மாதிரியான வீடியோஸ் வந்து போடக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பொதுவாக பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிளாட்ஃபார்ம் ஒரு யூடியூப் அப்படிங்கிறது வந்து ஒரு கண்டென்ட்டை விட அல்லது ஒரு வீடியோவை விட இன்னொரு வீடியோவுக்கு வந்து அதிகமான முக்கியத்துவம்லாம் கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே அல்காரிதம் தான். நல்லா ஓடக்கூடிய வீடியோ எதுவாக இருந்தாலுமே வந்து யூடியூப்பில் வந்து அவங்க எடுத்துக்கொண்டு போய் ஆடியன்ஸை கொடுக்க தான் செய்வாங்க. ஸோ அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் யூடியூப்பில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில கைட்லைன்ஸ் இருக்குது, எந்த மாதிரி வீடியோஸ் போடணும், எந்த மாதிரியான வீடியோஸ் போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. முக்கியமாக வந்து போதைப் பொருட்கள் மாதிரியான விஷயங்களை வந்து வீடியோவில் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது, அதை ப்ரொமோட் பண்ணக்கூடாது, ரொம்ப வயலண்ட்டான விஷயங்களை வந்து நீங்கள் வீடியோவில் காட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான நிறைய கைட்லைன்ஸ் வந்து யூடியூப்பில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆசைப்படும் போது உங்களுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட விதமான வீடியோ பிடிச்சிருக்கலாம். ஆனால் அந்த வீடியோ யூடியூப்பில் அந்த பிளாட்ஃபார்மில் வந்து அவங்க அதை அனுமதிக்கிறாங்களா, அல்லது அந்த குறிப்பிட்ட வீடியோ நீங்கள் போடும்போது அதை வந்து மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு வந்து பின்னாலே அவங்க அலோவ் பண்ணுவாங்களா, இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனிச்சுக்கிறது நல்லது. ஏன்னா நீங்கள் வந்து வீடியோ போட்டுட்டு அப்புறமா வந்து நீங்கள் இந்த பிளாட்ஃபார்மில் வந்து அது வந்து யூஸ் இல்லை அப்படின்னா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஸோ நம்ம வந்து இப்போ இதில் மூன்று முக்கியமான ரிங் வந்து நம்ம பார்த்துருக்குறோம், நீங்கள் கிரியேட்டர், அடுத்ததாக ஆடியன்ஸு, மூணாவது பிளாட்ஃபார்ம். ஸோ இந்த மூணு ரிங்குகளையும் ஒத்து வரக்கூடிய ஒரு விண்டோ இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேஃபான ஒரு ஏரியா. நீங்கள் வந்து இந்த மாதிரியான சரியான ஒரு சிந்தனையில் நீங்கள் வந்து ஒரு வீடியோ போடுறது நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த மாதிரியான வீடியோஸ் வந்து சரியான விதத்தில் மக்களிடத்தில் போய் ரீச் ஆகும். சரி, இப்போ நம்ம வந்து இதெல்லாம் வந்து சரியாக ஃபாலோ பண்ணாமல் நம்ம வீடியோ போட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம். இப்போது நீங்கள் ஒரு கிரியேட்டராக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த நான் வந்து இதை கண்டென்ட்டாக போடுவேன் அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் வந்து யூடியூப்பில் வந்து நீங்கள் வீடியோ போடுறீங்க. ஆனால் நீங்கள் போடுற கண்டென்ட் யூடியூப்பில் வந்து அவங்க அனுமதிக்கலை, அவங்க வந்து இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வீடியோ போட்டிங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து உங்களுடைய கண்டென்ட் அல்லது உங்களுடைய சேனல் வந்து முழுவதுமாக தடை பண்ணப்படும். அடுத்ததாக நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி வந்து நீங்கள் ஆசைப்பட்றீங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த வீடியோ வந்து வியூவர்ஸுக்கோ அதை பார்க்குறவங்களுக்கு வந்து அதில் வந்து எந்த விதமான விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்ச நாளில் அந்த வியூவர்ஸ் எல்லாருமே வந்து உங்களை விட்டு அவங்க போயிடுவாங்க, சேனல் விட்டு அவங்க போயிடுவாங்க. யோசித்து பாருங்கள், நீங்கள் கண்டென்ட் போடுறீங்க ஆனால் அதை பார்க்குறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னா அந்த கண்டென்ட் போடுறதுனால என்ன பிரயோஜனம்? அடுத்ததாக வந்து நம்ம இன்னொரு விஷயம் பார்க்கலாம். நீங்கள் வந்து ஒரு வீடியோ போடுறீங்க, இது வந்து ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குது, ஆனால்
உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து பிடிக்கல, அதாவது உங்களுக்கு இந்த வீடியோ வந்து செய்கிறதுல எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை ஆனால் ஆடியன்ஸுக்கு பிடிக்குதே அப்படிங்கிறதுக்காக வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோ போட்டுட்ருக்கீங்க அப்படின்னா, யூஸ்வலாக என்ன ஆகும் அப்படின்னா, கொஞ்ச நாளில் நீங்கள் இந்த வீடியோ போடுறதுக்கான இன்ட்ரெஸ்ட் அப்படியே இழந்து நீங்கள் வந்து இந்த சேனலில் நீங்களே வந்து ட்ராப் பண்ணிடுவீங்க. யோசித்து பாருங்கள், ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுற ஆளாக, வீடியோ போடுறவங்களா, நீங்கள் வீடியோவே போடுறதை நிறுத்திட்டு போகிறது அப்படிங்கிறது எவ்வளோ மோசமான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்கள். ஸோ ஒரு சரியான வீடியோ அப்படிங்கிறது முதலாவது உங்களுக்கு பிடிச்ச வீடியோவாக இருக்கணும், உங்களால் செய்ய முடிஞ்ச வீடியோவாக இருக்கணும். அடுத்தது அது ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த வீடியோ அந்த பிளாட்ஃபார்மில் வந்து நீங்கள் போடுறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும். இந்த மூணு விஷயமும் நீங்கள் போடுற வீடியோவில் வந்து சாட்டிஸ்ஃபை ஆச்சு அப்படின்னா, கண்டிப்பாக உங்களால் வந்து நீங்கள் எந்த பிளாட்ஃபார்மில் நீங்கள் வந்து கண்டென்ட் கிரியேட் பண்ணாலும் அதில் உங்களால் கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன் அழுத்துறதுக்கும் மறக்காதீங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், காட் பிளஸ் யூ.